ஆளுநருடைய போக்கு நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசுடன் மோதுவது என்ற முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார். இங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும், அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு ஆளுநர் செயல்படுகிறார். அமைச்சர்களை தீர்மானிப்பது, அமைச்சர்களுக்கு எத்தகைய துறைகளை ஒதுக்குவது என்பதை தீர்மானிப்பது முதலமைச்சருக்குள்ள சுதந்திரம், அதிகாரம். அவர் பரிந்துரைப்பதை அப்படியே அங்கீகரிப்பது ஆளுநரின் கடமை. அதுதான் இதுவரையில் பின்பற்றப்பட்டு வருகிற மரபு. ஆனால் இவர் அதை மறுதலிக்கிறார் என்றால் திமுக அரசோடு நேரடியாக மோதுவதற்கு தயாராகிவிட்டோம் என்று இந்திய ஒன்றிய அரசு இதை ஆளுநர் மூலமாக உணர்த்துகிறது என்று கருத வேண்டியிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் எதனையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறார். மீண்டும் ஆளுநருக்கு கடிதம், முதல்வருடைய பரிந்துரை கடிதம் போயிருக்கிறது. ஆளுநர் என்ன முடிவெடுப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆளுநரின் போக்கு எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அடாவடி போக்கு. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை மீதே கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இந்த ரைடின் போது கூட. உடனடியாக ஆளுநர், அதாவது ஒரு திட்டமிட்டு இதை வந்து ஒன்றிய அரசு கையாண்டுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்றிய அரசு திமுகவுக்கு, திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த விசாரணை அமைப்புகளை எல்லாம் ஏவுகின்றன. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு இருப்பது அனைவரும் அறிந்த உண்மைதான். இத்தனை ஆண்டுகளாக அதை தூசி தட்டி எடுக்காதவர்கள், அதன் மீது நடவடிக்கை எடுக்க முனையாதவர்கள் இப்போது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இப்படி ஆணையிட்டு இருக்கிறது என்கிற ஒரு சாக்குப்போக்கை வைத்து இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மோடி அரசு வைக்கிற செக்மேட் என்று தான் கருதப்படுகிறது. இது அரசியல் உள்நோக்கத்தோடு அவர்கள் பழிவாங்குகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. மாநில முதலமைச்சர், அது எந்த மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருடைய அமைச்சரவையில் யார் அங்கம் பெற வேண்டும், யார் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர் முதலமைச்சர் தான். அவர் யாரை பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு பதவிபிரமாணம் செய்து வைக்க வேண்டிய வேலை ஆளுநருடைய வேலை. அதான் அவருடைய வேலை, அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் கிடையாது. யார் அமைச்சராக இருக்க வேண்டும், யார் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று தீர்மானிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதே மாதிரி எந்த துறை அமைச்சருக்கு என்ன லாக்கா, என்ன துறை என்பதை தீர்மானிப்பதும் முதலமைச்சர் தான். இது அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. இப்பொழுது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்த லாக்காக்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். முதலமைச்சர் வேறு இரு அமைச்சர்களுக்கு லாக்காக்களை பரிந்துரை செய்கிறார், பொறுப்புகளை கொடுக்கிறார், அந்த கடிதத்தை அனுப்புகிறார், அந்த கடிதத்தை ஆளுநர் திருப்பி அனுப்புகிறார், இந்த கடிதம் சரியல்ல என்று திருப்பி அனுப்புகிறார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவருக்கு யார் வழங்கியதுன்னு தெரியல. அப்போ ஆளுநர் ஆளுநராக செயல்படலை. ஆளுநர் குறித்து தமிழ்நாட்டு ஆளுநர் மட்டுமல்ல, வேறு பல மாநில கேரள ஆளுநர் போன்ற பல மாநில ஆளுநர்கள் மீது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மிக கடுமையான விமர்சனங்களை செய்திருக்கிறது. அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உட்பட்டவர்கள் தானே தவிர இவருக்கென்று தனி அதிகாரங்கள் எதுவும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் ஏழு பேர் விடுதலையில் வேறு பல பிரச்சனைகளில் உச்சநீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஆளுநர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. இதற்கு பின்னரும் கூட ஒரு அடாவடித்தனமாக ஒரு அரசியல் நெருக்கடியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் ஆளுநருடைய தொடர்ந்த செயல்பாடுகள், இந்த பிரச்சனை மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகளில். அதாவது ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அதில் யாரை முதல்வராக நியமிக்கின்றார்களோ, சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனநாயகப்படி மரபுப்படி தேர்ந்தெடுக்கப்படுவது வாடிக்கையான ஒன்று. இதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனக்கு வேண்டிய
அமைச்சர்கள் யார் யாருக்கு எந்த துறைகள் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வது முழு அதிகாரமும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அதில் வேற யாரும் அதில் தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யாரும் அதற்கு முதலமைச்சருடைய முடிவுக்கு யாருமே அதில் தலையிடக்கூடாது என்பது தான் சட்டம் சொல்கின்றது. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நேற்று அதை திருப்பியிருப்பது எனக்கு வேதனையாக இருக்கின்றது. அதை தவிர்த்திருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.